மெடிசன் படிக்கணுமா, இனி வெளிநாடு போக வேண்டாம், ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாங்க. தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 812 இடங்கள் காலியாக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஹீமோஃபீலியா தினாவில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிய மருத்துவமனை கட்டடங்களின் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி கிடைக்கும் வகையில் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் இதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 100% மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது எனவும் மத்திய அரசுதான் 812 இடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஆனால் விண்ணப்பிப்பதற்கான காலம் முடிந்துவிட்ட நிலையில் 24 இடங்களை மத்திய அரசு நிரப்பவில்லை எனவும் அவற்றை நிரப்ப தமிழக அரசு வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிகளை அரசு மருத்துவமனைகளிலேயே போடும் வகையில் மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒன்றிய அரசின் சார்பில் அவர்கள் நிரப்பப்பட வேண்டிய அந்த மருத்துவ கல்லூரி இடங்கள் இன்றைக்கு நிரப்ப தொடங்கி ஏறத்தாழ 812 இடங்களில் அவர்கள் அந்த இடங்களை நிரப்பிட வேண்டும். அந்த 812 இடங்களுக்கும் கடைசி தேதியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அதில் ஒரு 24 இடங்கள் தமிழகத்தில் ஒன்றிய அரசு நிரப்ப வேண்டும். ஆனால் அதற்குள் அந்த கால அவகாசம் முடிந்துவிட்டதால் அந்த 24 இடங்களை ஒன்றிய அரசு நிரப்ப முடியாமல் விட்டுவிட்டது.